Hey friends, welcome to my channel Hot Pot Cooking with Swati. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். நமக்கு இந்த 1 கப் இட்லி மாவு இருந்தா இந்த ஸ்நாக் நம்ம சட்டுன ரெடி பண்ணிரலாம். சோ வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். நான் ஒரு 1 கப் கடலை பருப்பு ஒரு 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். சோ ஊர்னா அப்படியே டபுள் தி சைஸ் ஆயிடும். சோ இத நாம இப்ப பிரஷர் குக்க பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு டைம் இல்ல, நான் சட்டுங்க ரெடி பண்ணனும் அப்படினா இது முன்னால நாளே செஞ்சு வெச்சிடலாம். இல்ல அப்படினா இது சுடு தண்ணி ஊத்தி நீங்க 2 மணி நேரம் ஊற வைக்கிறதா, அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். சோ இப்போ இத நாம பிரஷர் குக்க பண்ணிரலாம். சோ இது ஒரு 3 விசில் விட போறேன். சோ இப்போ 3 விசில் வச்சாச்சு. இப்போ பிரஷரும் அடங்கிருச்சு. பாருங்க நல்லா வெந்து வந்திருச்சு. இந்த மாதிரி வேகணும். சோ இதுக்கு நீங்க 2 மணி நேரம் ஊற வச்சீங்கனா கரெக்ட்டா வந்துரும். சோ இத நான் இப்ப ஒரு பவுல்ல மாத்தி வச்சிட்டேன். இப்போ நாம பூர்ண செய்ய ஆரம்பிச்சிடலாம். சோ முதல்ல ஒரு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் இதல ஒரு 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது லேசா நெய்ல வதங்கட்டும். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு வெல்லம் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம 1 கப் சேர்க்கறோம்னா 1/4 கப் அளவு தாராளமா ஆட் பண்ணலாம். அதுக்கு மேல வேண்டாம். சோ இப்போ நம்ம எட்டு வச்சிருக்க கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாம ஆட் பண்ணுங்க. சோ இப்போ இது வெந்துட்டு இருக்கப்பயே லைட்டா இந்த மாதிரி மத்து மாதிரி ஏதா வச்சு நீங்க மேஷ் பண்ணிக்கோங்க. ஏனா நம்ம ரொம்ப கொலைய விட கூடாது. இந்த பருப்பை ரொம்ப கொலஞ்சா ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாயிடும். சோ இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ஃபுல்லா மசியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒன்னு ரெண்டு பருப்போட தான் இருக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நீங்க மசிக்கிறதுக்கு. ஏன்னா நல்லா வெந்துருச்சு இல்லையா, அதனால ஈஸியா மசிச்சிடலாம். சோ இப்போ கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வருது பாத்தீங்களா. இன்னும் இதுல இருக்கிற அந்த மாய்ஸ்ட் கண்டென்ட் வந்து நல்லா குறைஞ்சிடணும். நல்லா அது திக் ஆகும். ஏன்னா நீங்க அதான் உருண்டை பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கும். தண்ணியா இருந்தா நீங்க முக்கி போடும்போது கரைஞ்சு போயிடும். நல்லா அந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி வர்ற வரைக்கும் கிண்டுங்க. ஒரு மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபிளேம் வைக்க வேண்டாம். நல்லா ஒண்ணு சேர்ந்து நல்லா வந்துருச்சு. சோ இதை நம்ம ஆற வச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சோ இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்ன்றத பார்க்கலாம். சோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டைங்களா பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்க புடிங்க. ஒரு மீடியம் சைஸ் இந்த அளவு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு முக்கி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த அளவு உருண்டைங்களா நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம ஒரு குலாப் ஜாமுன் ஒட்டுவோம் இல்லையா, அந்த அளவு இருந்தா கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டைங்களா ஒட்டிக்கலாம். சோ நம்ம போட்ட கண்டென்ட்ல நமக்கு ஒரு 12 உருண்டை வந்திருக்கு. சோ இந்த உருண்டைய நம்ம இப்போ மாவுல முக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். வாங்க பார்க்கலாம். சோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கு. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த இட்லி மாவு. நம்ம ஆட்டின உடனே எடுக்கிற இட்லி மாவு. இது புளிக்க கூடாது, உடனே எடுத்து வச்சிடணும். சோ இப்போ நம்ம இந்த உருண்டைங்களை நம்ம இட்லி மாவுல முக்கி எடுத்துற வேண்டியதுதான். எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி எடுத்து எண்ணெயில போட்டுடலாம். நமக்கு இந்த உருண்டை ஆறணுன்னே நல்லா கெட்டியாயிடும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. சோ நல்லா இந்த மாதிரி மாவு எடுத்து அந்த உருண்டை மேல ஊத்தி நல்லா ஒரு தடவிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடை சுடுறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம்தான். ஒரு சைடு வந்து வெந்ததும் அதுவே கொஞ்சம் எலும்பி வரும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து பிரிஞ்சு வந்துடும். சோ கொஞ்ச நேரம் இது பண்ணீங்கன்னா அதுவே வந்து எண்ணெயில விட்டு பிரிஞ்சு வந்துடும். சோ அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. சோ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. சோ இப்ப நம்ம அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலா நிறைய பேர் மைதா மாவுல கூட போடுவாங்க. பட் அதை விட இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம எல்லார் வீட்லயும் எப்படியும் இட்லி மாவு நம்ம வாரத்துக்கு ஒருக்க அரைப்போம். சோ அப்போ இதை எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க.
இந்த பூர்ணத்தை இத தவிர்த்து நீங்க கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணலாம் கோழிக்கு யூஸ் பண்ணலாம் சோ இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க சோ சூப்பரா ரெடி ஆயிச்சு பாத்தீங்களா நம்ம ஸ்வீட் இப்ப செஞ்சிட்டோம் இதே பேட்டர் வச்சு நான் இப்ப உங்களுக்கு காரம் செய்ய போறேன் சோ ஒரு பேட்டர் தான் அதுல ஸ்வீட்டோ செஞ்சுக்கலாம் காரமோ செஞ்சுக்கலாம் சோ வாங்க இப்ப காரம் செய்யலாம் சோ இப்போ மிச்ச இட்லி மாவு இருக்கு சோ இந்த இட்லி மாவுல நான் காரம் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வெங்காயம் வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம் சோ இது மிச்ச கொஞ்சமாவே இருக்குதுனால நான் ஒரு அரை கப் வெங்காயம் ஆட் பண்றேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இதுல ஏற்கனவே உப்பு போட்ட மாவு தான் இருந்தாலும் நம்ம காரம்ன்றதுனால நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவு மிளகாய் தூள் ஒரே ஒரு பிஞ்ச் சோடா உப்பு ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஒரு பிஞ்ச் போதும் சோ இப்போ இது கூட நம்ம ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சோ எல்லா இன்கிரிடியன்ஸும் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்ல இருக்குறத தான் சோ எல்லாத்தையும் mix பண்ணியாச்சு சோ இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் சோ அவ்வளவுதான் உங்களுக்கு வடை போடுற மாவு ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ நாம எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டியதுதான் சோ அதே மாதிரி இப்போ எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கு இப்போ நாம ஒண்ணொண்ணா போட்டு பொரிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல போடுங்க சோ ஒரு பேட்டர் வச்சு நீங்க ஸ்வீட்டும் காரமும் ரெண்டும் சேர்ந்தே செஞ்சு கொடுத்துடலாம் சோ இந்த பூர்ணத்தை நீங்க செஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃபிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் சோ நீங்க செய்யும் போதே கொஞ்சம் அதிகமா செஞ்சிட்டீங்க அப்படினா நீங்க மத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சோ நமக்கு இப்போ கார வடையும் ரெடி ஆயிருச்சு சோ அவ்ளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் அண்ட் காரம் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சிடலாம் சோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்வீட்டை பிச்சு காட்டுறேன் சோ இப்போ சூப்பரான ஒரு சுயம் ரெடி ஆயிருச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸ்டஃப்பிங் உள்ள சோ தீபாவளிக்கு எல்லார் வீட்லயும் இது கண்டிப்பா செய்வாங்க பட் தீபாவளிக்கு தான் சாப்பிடணும்னு இல்ல நமக்கு தோன்றப்ப எப்ப வேணா சாப்பிடலாம் அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் ஹாட் பாட் குக்கிங்க்கு தேங்க்யூ